வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ரொம்ப சிம்பிளான ஈஸியான புதினா ரைஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து டிஃபன் பாக்ஸுக்கும் சௌரியமாக இருக்கும், நம்ம வீட்டில் வந்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சௌரியமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல வந்து நல்லா புதினா வந்து நல்லா ஒரு கட்டு புதினா எடுத்துக்கோங்க. அது மாதிரி ஒரு கைப்பிடி வந்து கொத்தமல்லி, பச்சை மிளகா, காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான். ஸோ பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக ஒரு கப்பு தயிர் விட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் என்னென்ன போடுறேன்னு சொல்கிறேன். நல்லா புதினா வந்து வாஷ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். புதினா கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி, காம்போடு இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் கொத்தமல்லி, காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நான் ஒரு 4 பச்சை மிளகா போடுறேன். பாருங்கள் ஒரு 4 பச்சை மிளகா போடுறேன். அப்புறம் இஞ்சி, பூண்டு இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். கொஞ்சம் தயிர் விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். நம்ம வந்து புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் நல்லா அரைச்சாச்சு. தயிர் விட்டு அரைச்சி எடுத்துன்ட்டோம். இங்கே பாருங்கள், இப்போ வந்து குக்கரில் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் வந்து பிரிஞ்சி இலை 2 கிராம்பு, ஒரே ஒரு பட்டை ஒரு சின்ன பீஸு, அதுக்கப்புறம் வந்து ஸ்டார் அனீஸ், ஒரு ஏலக்காய், இதை வந்து தாளிச்சிக்கலாம். அதுக்கப்புறமா நல்லா கட் நீட்டை வாக்கில் கட் பண்ண வெங்காயம், வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும், கொஞ்சமாக மஞ்சப்பொடி, அப்புறம் உப்பு, 2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ அரைச்சி வச்சு விழுதை சேர்த்துடலாம். ஒரு 2 செகண்ட் மிக்ஸ் பண்ணிக்கலாம், 2 நிமிஷம் வதங்கட்டும். அரைச்ச விழுது சேர்த்து 2 நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போ வந்து பாஸ்மதி அரிசி வந்து 1 கப்பு பாஸ்மதி அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடி விட்டு எடுத்திருக்கேன். இப்போ அதை சேர்த்துடலாம். நாம் சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு மிக்ஸு உடையாமல் கலரி விடுங்க. அதுக்கப்புறமா இதுக்கு வந்து 1 கப்பு பாஸ்மதி அரிசிக்கு வந்து நல்லா ஒரு 1.5 கப்பு தண்ணி விடலாம். நான் வந்து 1.5 கப்பு தண்ணி கரெக்டாக அளந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த டம்ளரில் நான் எடுத்திருக்கேன். 1 கப் 1 டம்ளர் வந்து அரிசி, அதில் வந்து 1.5 டம்ளர் தண்ணி ரெடியாக இருக்குது. அதையும் விட்டுருவோம். ஒரு கொதி வரட்டும். பாருங்கள் நல்லா ஒரு கொதி வந்துடுது. இந்த மாதிரி ஒரு 3/4 பாகம் ஓரளவுக்கு எல்லாம் சேர்ந்தாப்பில் வரணும். அதுக்கப்புறமா தான் மூடணும். மூடிட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் 1 விசில் விடுங்க. அப்புறம் வந்து சிம்மில் வச்சு 5 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணால் போதும். ஸோ நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் 1 விசில் விட்டதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். சாதமும் ரெடி ஆகிடுத்து. ஹை ஃப்ளேமில் வச்சு 1 விசில் விட்டுட்டோம். அதுக்கப்புறம் வந்து சிம்மில் வந்து 5 நிமிஷம் ஆகிடுத்து. பாருங்கள் ப்ரெஷரும் அடங்கிடுது. நல்லா உதிர உதிராக சூப்பராக வந்திருக்கும். நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, ஒரே 1 ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டுட்டு அப்படியே மூடி ஓரமாக வச்சுருவோம். நல்லா வளக்கூறினதுக்கப்புறமா எடுத்தால் போதும். இங்கே பாருங்கள் இதுலேயே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு, தெரியுதா? ஸோ அப்படியே மூடி வச்சுருங்க. அந்த நெய்யோட வாசனையோடு சூப்பராக இருக்கும். அப்படியே மூடி ஓரமாக வச்சுருவோம். அவ்வளோதான், புதினா ரைஸ் வந்து ரெடி ஆகிடுது. டிஃபன் பாக்ஸுக்கு ரெடி ஆகிடுது. இப்போது அடுத்தது இந்த பக்கம் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, உப்புமா பண்ணிக்க போகிறோம். ரவா உப்புமா இன்றைக்கி வந்து டிஃபன், ரைஸ், அதாவது பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு எல்லாமே வந்து ஒரு காம்போவாக தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆனால் எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிள், டே டு டே லைஃப்பில் வந்து எல்லோரும் பண்ணுற ஒரு ரெசிபி தான். எப்படி டக்குன்னு பண்ணலாம் அப்படிங்கிறது தான். இப்போ வந்து இங்கே உட்காந்து எண்ணெய் வச்சுருக்கேன், அது நல்லா காயட்டும். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு வந்து நம்ம தாளிச்சிக்கலாம். இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம், ரவை வந்து ஏற்கனவே வறுத்த ரவை தான். ஸோ வெங்காயம் வதங்கினவுடனே ஜஸ்ட் ரவையை வந்து இந்த எண்ணெயிலே போட்டு ஒரு பிரட்டை பிரட்டிக்கலாம். வெங்காயம் வதங்கிடுத்து 1 கப் ரவை சேர்த்துக்கலாம்.
ஏற்கனவே வறுத்த ரவனால் சும்மா ஜ எண்ணெயில் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் இப்போ பெரட்டி எடுத்துப்போம். ரவையும் வறுத்துண்டாச்சு. இப்போ வந்து பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா உப்பு, தேவையான உப்பு இப்போ சேர்த்துடலாம். இப்போது வெந்நீர், அதாவது ஒரு கப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரெண்டு கப்பு வந்து தண்ணி விடலாம். ஸோ நான் வந்து வெந்நீர் ரெடியாக வச்சுருக்கேன். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு விட்டுருவோம். அப்படியே மூடி வச்சுருவோம். வேகட்டும். பாருங்க, உப்புமாவும் ரெடி ஆகிடுது. ஸோ ஆஃப் பண்ணிடலாம். மேலாக வந்து ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டுப்போம். இந்த உப்புமாவுக்கு வந்து நீங்கள் சட்னி தொட்டுக்கலாம், இல்லை சாம்பார் தொட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா லெமன் பிக்கல் இருந்ததுன்னா அது கூட நீங்கள் தொட்டுக்கலாம். ஸோ நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிட்டோம். நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துருவோம். முடிஞ்சிருச்சு. நம்மளுடைய ரவா உப்புமா ரெடி ஆகிடுது. இப்போ நம்ம வந்து புதினாவும் வெல்லமும் சேர்த்து ஒரு ஜூஸ் தான் பண்ண போகிறோம். இது கிட்டத்தட்ட வந்து நம்ம அந்த கரும்பு ஜூஸ் குடிப்போம் இல்லையா, அந்த டேஸ்ட்டுக்கு இருக்கும். பாருங்கள், வெல்லம் வந்து நல்லா இவ்வளோ பெரிய வெல்லம் எடுத்திருக்கேன், அது நல்லா பொடிச்சு வச்சுருக்கேன். அவ்வளோதான். இது அப்புறம் ஒரு கைப்பிடி புதினா, சின்ன கைப்பிடியில் புதினா. இதில் நீங்கள் வந்து ஐஸ் கியூப்ஸ் போட்டும் அடிச்சிக்கலாம், அப்படி இல்லைன்னா நார்மல் வாட்டர் விட்டும் அடிச்சிக்கலாம். இப்போ நான் நார்மல் தண்ணி தான் விடுறேன். கூலாக குடிச்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ஒரு அடி அடிச்சுட்டு வந்துடும். மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டுருவோம். வெல்லமும் புதினா இலையும் வந்து அரைச்சாச்சு. இதை வடிகட்டணுங்கிற அவசியம் கிடையாது. இதில் என்ன பண்ணுவோன்னா லெமன் வந்து ஒரு அரை மூடி லெமன் புரிஞ்சிக்கலாம். இது கூட ஒரு பிஞ்சு சால்ட். பாருங்க, இவ்வளோதான், ஒரு பிஞ்சு சால்ட். இதை வந்து ஒரு நல்ல ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான், சர்வ் பண்ண வேண்டியது தான். நல்லா டேஸ்ட்டாக நீங்கள் அப்படியே கூலாக குடிக்கும்போது அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து வெல்லமும் புதினாவும் சேர்த்து ஜூஸ் பார்த்துருப்பீங்க. இது வந்து நல்லா கூலாக குடிக்கும்போது நீங்கள் அந்த கரும்பு ஜூஸ் குடிப்போம் இல்லையா, அதே மாதிரி இருக்கும். இது கூட நீங்கள் வந்து இஞ்சியும் சேர்த்து அரைச்சிக்கலாம், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு டிஃபன் பாக்ஸ் ரெசிபி. வீட்லேயும் நம்ம வந்து லஞ்சுக்கும் பயன்படுத்திக்கலாம். நீங்கள் வந்து ஸ்கூலுக்கோ இல்லை காலேஜுக்கோ எப்போ வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். புதினா ரைஸ் ரொம்ப சிம்பிளாக. அதுக்கப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து உப்புமா. இந்த உப்புமா வந்து நீங்கள் தொட்டுக்கிறதுக்கு வந்து லெமன் பிக்கில் இருந்ததுன்னா ரொம்ப லெமன் ஊறுகாய் வந்து அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த உப்புமாக்கு. அப்படி இல்லை நீங்கள் சாம்பார் சட்னி ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா அது கூட தொட்டுக்கலாம். அப்புறம் வெயிலுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு வெல்லமும் புதினாவும் சேர்த்து ஒரு ஜூஸ். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.